வெற்றி தோல்வி வந்து வந்து முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது தமிழ் உலகில் பல புதுமைகளை புதுமைப்பித்தம் அவர் புதுமைப்பித்தம் இயற்பெயர் நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி சமூகத்தில் நிகழ்ந்த அவலங்களை எள்ளல் நடையில் தம் படைப்புகளில் பதிவு செய்தவர் கூறிய சமூக விமர்சனமும் நையாண்டியும் முற்போக்கு சிந்தனையும் இலக்கிய சுவையும் கொண்ட இவருடைய படைப்புகள் இவரின் தனித்தன்மையினை நிறுவுகின்றன புதுமைப்பித்தன் எழுத்துப் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கும் குறைவான காலம்தான் அக்குறுகிய காலகட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கட்டுரைகள் பதினைந்து கவிதைகள் புத்தக விமர்சனங்கள் என எழுதி குவித்தார் சிறுகதை உலகின் முடிசூடா மன்னன் புதுமைப்பித்தன் கடலூர் மாவட்டத்தில் உள்ள புலியூரில் பிறந்தார் அந்நாள் இன்று ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு நாம் இன்று வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மார்க்கொனியும் காரணம் என்று கூறலாம் நம் நாட்டு விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் முதலில் வானொலி அலைகளை சோதித்து அறிந்திருந்தாலும் குலில்மோ மார்க்கோனி வெளியுலகிற்கு பிரகடனப்படுத்துவதில் கொண்டார் மார்க்கோனி கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை மார்க்கோனி விதி போன்றவற்றை உருவாக்கியவர் இக்கண்டுபிடிப்பிற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை கார்ல் பேனினாண்ட் பிரவுனுடன் இணைந்து பெற்றார் அறிவியலில் சாதித்த மார்க்கோனியின் பிறந்தநாள் இன்று ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று நான்கு இங்கிலாந்தில் முடியாற்றியை நீக்கியவர் ஒலிவர் குரோம்வெல் இவரின் பிறந்த தினம் இன்று ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது எகிப்தில் உள்ள செயற்கை கால்வாய் சுயேஸ் கால்வாய் இக்கால்வாய் மத்திய திரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது நூற்று அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளமும் முன்னூறு மீட்டர் அகலமும் கொண்டது ஒராண்டில் ஏறக்குறைய பதினைந்தாயிரம் கப்பல்கள் இக்கால்வாயை கடக்கின்றன ஒவ்வொரு கப்பலும் இக்கால்வாயை கடக்க ஏறத்தாழ பதினாறு மணி நேரம் எடுத்துக் கொள்கின்றது இக்கால்வாய் வெட்டப்பட்டமையால் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான போக்குவரத்து மிக இலகுவானது சுயேஸ் கால்வாய் வெட்டப்பட்ட நாள் இன்று தமிழ் அறிஞர் எழுத்தாளர் வழக்குரைஞர் மேடை பேச்சாளர் என பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் இராபி சேதுப்பிள்ளை சொற்பொழிவு ஆற்றுவதிலும் உரைநடை எழுதுவதிலும் மிகவும் பெயர் பெற்றவர் உரைநடையில் அடுக்குமொழியையும் சுயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றையும் கொண்டு வந்தவர் இராபி சேதுப்பிள்ளை தான் படித்த பச்சேப்பன் கல்லூரியிலேயே ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் சேது பிள்ளையை தமிழ் பேராசிரியராக அமர்த்தியது திருநெல்வேலி மாவட்டம் ராசபல்லிபுரம் என்ற ஊரில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பிறந்தவர் பெயருக்கு முன்னெழுத்தாக இருக்கும் இரா என்பது அவர் பிறந்த ஊரையும் பி என்பது அவரது தந்தையார் பிறவி பெருமான் பிள்ளையையும் குறிக்கின்றன தமிழ் உலகிற்கு பெருமை சேர்த்த இராவி சேது பிள்ளையின் நினைவு தினம் என்று ஆண்டு ஒன்று தமிழ்நாட்டின் வட ஆற்காடு மாவட்டத்தில் முனுசாமி முதலியார் அம்மா கண்ணு இணையாருக்கு பிறந்தவர் திருவேங்கடம் என பெயரிட்டு அழைத்தாலும் அவரின் தாத்தா பெயரான வரதராசன் என்பதை நிலைத்து நின்றது காந்தியடிகள் திருவிகா தாயுமானவர் விவேகானந்தர் திருநாவுக்கரசர் தாகூர் பெர்நாஷா என பலரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் தன் எழுத்து பணி மூலம் பல்வேறு படைப்புகளை தமிழுக்கு தந்த இலக்கிய கட்டுரைகள் ஆராய்ச்சி நூல்கள் சிறுகதைகள் புதினங்கள் பல எழுதியுள்ள இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களுள் ஒருவரான மு வரதராசனார் பிறந்த நாள் இன்று ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு மலேரியா ஒட்டுணிகளால் உண்டாகும் நோய் இதன் முதற்கலவுறு ஒட்டுணிகளான அதனால் பரவும் மலேரியா காய்ச்சல் உடல் நடுக்கம் மூட்டுவலி வாந்தி ரத்த சோகை வெளித்திரை சேதம் ஹீமோகுளோபின் நீரிழிவு வலிப்பு போன்றவை இதன் அறிகுறிகள் இந்நோயை கட்டுப்படுத்த முயற்சிகளையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக உலக சுகாதார நிறுவனம் ஏற்படுத்தியது ஒரு நாள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட உலக சுகாதார நிறுவனத்தின் அறுபதாவது கூட்டத்தில் எட்டப்பட்டது முடிவு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் நாள் உலக மலேரியா நாளாக கடைபிடிக்க அன்றிலிருந்து கடைபிடித்து வருகின்றோம் உலக மலேரியா நாள் என்று உயிரினங்களின் உற்பத்திக்கு உயிராக அமைவது பாரம்பரிய பண்புகளை பாங்காய் கடத்தும் பாலமாக செயல்படுவது உயிரினங்களின் உயிர் வளர்ச்சிக்கான மரபு கட்டளைகளை உள்ளடக்கியது எந்த ஓர் உயிரினத்தின் தொழிற்பாட்டையும் விருத்தியையும் நிர்ணயிக்கும் மரபியல் சார் அறிவுறுத்தல்களை கொண்ட ஒரு கரு அமிலம் இதனை இனக்கேற்று அமிலம் என்றும் செல்வதுண்டு அல்லது என்பது ஆக்சிஜன் குறைந்த ரைபோ கருக்காடி உயிரினங்களின் உயிர் பண்புகளை கடத்தும் மரபியல் கூறான டி என்ஏவை பற்றி அறிய உருவான நாள் உலக டிஎன்ஏ நாள் என்று வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள் போர் அடிச்சா எதா ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க